Welcome to the show. இப்போ நம்ம பார்க்க போற படம் அஜித் குமார் நடிச்சி எச் வினோத் டைரக்ஷன் வந்திருக்க துணிவு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெக்கமா இல்ல? இல்ல. பத்தா சேர். துணிவு கடந்த சில நாட்களாவே வாரிசா துணிவா நீ தல ஃபேனா இல்ல தலபதி ஃபேனா நீ இவங்காளா இல்ல அவங்காளா யாருக்கு அதிக ஃபேன் பேஸ் இருக்கு அப்படினு நம்ம நாட்டோடைய உச்சகட்ட தேசிய பிரச்சனையா கொஞ்ச நாளா இதா இருந்துட்டு வந்தது. அவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கூட ஆகல. ரெண்டு படத்தையும் தியேட்டர்ல போய் பார்க்கிறதுக்கு 50% ஆடியன்ஸ் கூட இல்ல. பல தியேட்டர்கள் காலியாகி விட்டது. சதா இந்த ரெண்டு படங்களை பத்தியே பேசிட்டு இருந்தவங்க கூட இந்த படங்களை ஒரு தடவைக்கு மேல திரும்ப பார்க்கிறதுக்கு தயாரா இல்ல. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு படங்களும் சூற மொக்கையா இருக்கான்னு கேட்டிங்கனா அப்படிலாம் இல்ல. பார்த்தாச்சு படம் பரவாயில்ல ஏதோ ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை பார்த்தோம் முடிச்சோம் ஆளை விடுங்கனான்ட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் வாரிசு படத்தையும் பார்த்துருக்காங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் துணிவு படத்தையும் பார்த்துருக்காங்க. என்னதான் இந்த ரெண்டு படங்களும் வெவ்வேறு ஜானராக இருந்தாலும் படம் பார்த்த மக்கள் யாருமே இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நிச்சயம் எந்த படத்தையும் தனியாக வச்சு பார்க்கறதில்ல. நீ பெஸ்ட்டா நான் பெஸ்ட்டான்னு ஒப்பீடு எல்லாருமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒப்பீடு பண்ணும்போது இப்போதைக்கு மக்களுடைய பெரும்பான்மையான கருத்து யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா அது அஜித்துக்கு தான். படம் பார்த்த எல்லாரும் அஜித் நெகட்டிவ் ஷேட் பார்த்து மங்காத்தா அஜித்தை திருப்பி பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா போகுது. செகண்ட் ஹாஃப்ல மக்களுக்கு தேவையான மெசேஜை ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள நடக்கிற ஃப்ராடுகள் அவங்கவுங்களுடைய படத்தை அவங்கவுங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். இங்க எவன் ஒன்னா உங்களை வந்து ஏமாத்துவான். குறிப்பா பேங்க்ல தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கிரெடிட் கார்டுலாம் வாங்காதீங்க. இது உங்க பணம், ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. எவன் விளம்பரம் பண்ணி நல்ல மாதிரி பேசிக்கிட்ட வந்தாலும் அதிக வட்டி அதிக லாபத்துக்காக எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராரு. இப்ப கூட ஒரு சில பேர் நல்லதா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்ல வராரு போல அஜித் அப்படின்றாங்க. ஆக்சுவலா அஜித் சொல்ல வருது எவனையும் நம்பி இன்வெஸ்டே பண்ணாதீங்க. உங்க பணம் நீங்க சேர்த்து வச்சுட்டே போங்க. இவன் லாபம் பார்த்து கொடுப்பான் அவன் சேர்த்து கொடுப்பான்னு யார் பின்னாடியும் போகாதான் சொல்ல வந்தாரு. அதை கூட நம்ம ஊர் ஆட்கள் சரியா புரிஞ்சுக்கல. ஒரு காலத்துல மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ஓபன் பண்ண பேங்குகள் இப்ப பல பேங்குகள் மக்கள் கிட்ட சுரண்டி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில முக்கியமான நேஷனலைஸ்டு பேங்கே இப்ப இந்த ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா பிரைவேட் பேங்கோடைய திருட்டுத்தனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுங்களாம் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. எவன் எப்படி ஏமாத்திட்டு திருடிட்டு ஓடினாலும் அவனை நம்மளால ட்ராக் பண்ணவே முடியாது. நம்மளை சுற்றி பல பேர் இது மாதிரி பணத்தை ஏமாந்துட்டு எப்படின்னா போட்ட பணத்தில் பாதியாச்சும் கிடைக்குமான்னு இங்கேயும் அங்கேயானு நாயை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல கேஸ்கள் எனக்கு தெரியும். ஸோ இது துணிவு படத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு கருத்து தான் படத்தில் சொல்கிறாரு. அதற்காகவே இந்த படத்தை எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாதாரண அஜித் படம் அப்படின்னு எடுத்துக்காம இதுக்காகவே இந்த படத்தை நிச்சயம் எல்லாரும் ஒரு தடவை பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இந்த படத்தில் இருக்குது. என்னதான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மேட்டர்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த படத்தை பல பேர் கொண்டாடினாலும் ஆனால் உண்மையாக இந்த படத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது. இந்த படம் முழுசுமே நம்புற மாதிரி இல்லை. அப்போ KGF 2 விக்ரம்லாம் நம்புற மாதிரியா இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், அந்த படத்துடைய கதை நம்புற மாதிரி இல்லைனாலும் அந்த படத்துடைய மேக்கிங் நம்மளை நம்ப வச்சுது. ஆனால் இந்த படம் நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 minutes சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லை. விஜயோட குருவி படம் மாதிரி ஆகிப்போச்சு. ஏகப்பட்ட மிஷின் கன்ஸ், அவ்வளோ புல்லட்ஸ், இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்கே? அத்தனை பேர் அஜித் சொல்கிறாரு. இவங்க 2 பேர் மேலேயும் 1-2 குண்டுகள் படுது. ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏகப்பட்ட ஹெலிகாப்டர், அவ்வளோ போட்ஸ்ன்னு நம்ம சென்னையில் இதுக்கான சோர்ஸே கிடையாது. இது எச் வினோத்துடைய ப்ராப்ளம் போல இருக்குது. வலிமை படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம சொதப்பல். ஒரு கதையை நல்லா ஆரம்பிக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற பிரச்சனை இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் அவர் சொல்ல வர பிரச்சனை ஒரு பேங்கோட பிரச்சனை கிடையாது. இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற பிரச்சனை. குறிப்பாக இந்த துணிவு படத்துக்கு எண்டே கிடையாது. இதுக்கெல்லாம் என் கார்டு போட்டு முடிக்கவே முடியாது. இந்த படத்தெல்லாம் பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுத்துகிட்டே போகலாம். அப்படி ஒரு லீட் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா அஜித் கிளைமேக்ஸில் இந்த பேங்கை தொடர்ந்து இன்னொரு பேங்கையும் கொள்ளடிக்கிற மாதிரி வேற ஒரு மணி ஈஸ்ட் செய்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த ஒட்டுமொத்த உலக பிரச்சனையை இந்த ஒரே படத்தில் தீர்வு சொன்ன மாதிரி படத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. முக்காவாசி படம் நல்லா போச்சு. லாஸ்ட் ஒரு கால் நேரம் சொதப்பந்த ஆடியன்ஸ் பெருசாக எடுத்துக்கல, மன்னிச்சு விட்டாங்க இந்த படத்தை. இதே மாதிரி வாரிசு படத்துலையும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ்கள் இருக்குது. அதையும் மக்கள் மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் துணிவுக்கும் வாரிசுக்கு என்ன வித்தியாசம்னா துணிவில் யாரும் செல்ஃபோனை கையில் வச்சு நோண்டலை. வாரிசு படத்துக்கு பல சீனில் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. துணிவு முழுக்க அஜித் ஃபேன்ஸ்க்கான படம். அஜித்தை தவிர்த்து இந்த படத்தில் ஒரே ஒரு கேரக்டர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது யாருன்னா மீடியா பர்சனாக வர மைப்பான்ற கேரக்டர் நடிச்சிருக்க மோகன சுந்தரம். யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தில் பல சீன்ஸில் அவர் சைலண்டாக கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரை தவிர்த்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா எச் வினோத்தோட ரைட்டிங் முழுக்க அஜித்தை மட்டுமே சுற்றி வந்திருக்கு. மக்களும் அஜித்தை தவிர்த்து வேற யாரையும் பார்க்க தயாராக இல்லை. என்னதான் படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தாலும் ஒரு சீனில் கூட போர் அடிக்கல. பார்த்தீங்களா, ஒரு சீனில் கூட ஆடியன்ஸை கடுப்பேறல. பார்த்தீங்களா, இந்த பொங்கலுக்கு வந்திருக்க ஒரு தீபாவளி படம் இது. அந்த அளவுக்கு வெடி சத்தம். இந்த 2 படங்களோட ரேஸில் எது மிகப்பெரிய வசூல் வாங்கியிருக்கு, எது பிளாக் பஸ்டர், எது சூப்பர் ஹிட், எது ஆவரேஜ்ன்றத நிச்சயமாக 10 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த 2 படங்களில் துணிவு தமிழ்நாட்டில் ஒரு படி மேலே இருக்குது. அதர் ஸ்டேட்லலாம் வாரிசு ஒரு படி மேலே இருக்குது. ஓவரால் கலெக்ஷன் ரிப்போர்ட் ஒரு வாரத்தில் வந்து சேரும். பார்க்கலாம் இந்த வருஷத்துடைய டாப் கலெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த ரெண்டில் எது பிடிக்குதுன்னு. கதைப்படி இது ஒரு நல்ல கதை தான், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையான கதை தான். ஆனால் மேக்கிங்கில் ஒரிஜினாலிட்டி இல்லை, எங்கேயும் உயிரோட்டம் இல்லை. ஸ்க்ரீனில் அஜித் வித்தை காட்டுறாரு, ஆடியன்ஸும் அந்த மேஜிக்கை ரசிக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு தாங்குமா அப்படின்றது டவுட்டு தான். இப்போ ரிலீஸ் ஆன இந்த ரெண்டு படங்களுமே வியாபார நோக்கத்துடன் ரொம்ப வேக வேகமாக எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண படம். ஆனால் இந்த படத்துக்கு போய் இப்பேற்பட்ட அலப்பறைகளா, இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போலீஸ்கிட்ட அடிதடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதில் அஜித் ஃபேன் ஒருத்தன் செத்தே போயிட்டான். ஆனால் இதுக்கெல்லாம் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு சாதாரண படங்கள் தான் இதெல்லாம். நம்ம ஊர் மக்கள் இவ்வளோ காட்டுமுறையாக இருப்பாங்கன்றத உலகமே இப்போ பார்த்துடுச்சு. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு உலக நாடுகளே நாம் பண்ண கூத்தை பார்த்து வாய் விட்டு சிரிக்குது. அப்படி என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணாங்கன்றத நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், போய் பாருங்கள். ரோஹிணி தேட்டரில் முதல் நாள், ரோஹிணி தேட்டரில் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாள் நைட் நடந்த அத்தனை சம்பவங்களும் பதிவுகளும் அதில் இருக்கும். இந்த ரெண்டு ஹீரோக்கள் நினச்சிருந்தா இப்படி ஒரு கலவரம் முன்கூட்டியே வரப்போகுதுன்னு கணிச்சு தடுத்துருக்கலாம். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு ரெண்டு நாள் ரிலீஸ் தள்ளி வந்திருந்தாலே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ சூப்பர் ஸ்டாரா நான் சூப்பர் ஸ்டாரான்னு பார்த்துக்கலாவான்னு ரொம்படியே அவங்களுக்குள்ள நடந்த மோதல்ல இது வெறும் ரசிகர்களுக்குள்ள நடக்கிற மோதல். அந்த ரெண்டு ஹீரோக்களும் அப்படி ஒரு கெட்டனெல்லாம் படைச்சவங்க கிடையாது அப்படின்னு என்னதான் பல பேர் சொன்னாலும் இன்னைக்கு அப்பட்டமா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் நிச்சயம் இந்த போட்டியை விரும்பினாங்க. அந்த போட்டியோட ரிசல்ட் இப்போ ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. இனி இது போல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க அந்த ஹீரோக்கள் தான் மனசு வைக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நடுராத்திரி என் படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொன்னால் போதும். தேட்டர் கவுண்டர் ரேட்டை தாண்டி டிக்கெட் விலையை அதிகமாக கொடுத்து வாங்காதீங்கன்னு அவங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் போதும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். காசு 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 எவ்வளோ சம்பாதிச்சோம், எதுக்கு இப்படி அலையிறானுங்கன்னு தெரியல. இவனுக்கு தான் நாளை நம்மளோட நம்பிக்கைன்னு வேற இந்த ஃபேன்ஸுங்கெல்லாம் சொல்லி திரியிறானுங்க. இப்போவே காசுக்காக இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறானுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கேவலங்கள் அவலங்கள் நடக்க போகுதோ. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்து அஜித்தோடைய கரிஷ்மாக்கே தாராளமாக 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். 10 மார்க் லாஸ் எதுக்குன்னா மொக்கையான அந்த கிளைமாக்ஸ்க்காக. அடுத்த படத்தில் சந்திப்போம். அவனை ஜோக்கர் மாதிரி பார்க்கணும்னு நினைச்சேன், கடைசியில் ஹீரோவை பார்க்க வச்சுட்டான். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா, என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?